ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து நண்டு கறி ஒன்று சமைக்க போகிறோம். அந்த நண்டு கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த நண்டு வந்து எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த அழகாக இருக்கிறது. இது ஒரு டிசைனுக்கு என்ன உண்டு, என்னமோ ஒரு டிசைனுக்கு இருக்கிறது பாருங்க, அழகாக இருக்கிறது. நண்டு வந்து ஹலால் சாப்பாடு, முஸ்லீம்கள் எல்லாருக்கும் சமைச்சு சாப்பிடலும். நல்லா வந்து எப்படி சுத்தம் செய்கிறேன்னு பார்ப்போம். டூத் பிக் கொண்டு எடுத்து இந்த இடத்துட்டால வந்து வரணும். அப்படி அதை எடுத்தா லேசாக கலட்டிடலும். கலட்டி அதில் இருக்கிற இதெல்லாம் கழுகி எடுக்கணும். மீன் கழுகிறதை விட நண்டு கழுகிறது அப்படி லேசியாக இக்கும். இப்படி நல்லா எடுத்து கழுகி சுத்தம் பண்ணிக்குவோம். நல்லா க்ளீன் பண்ணிங்க. இதை இப்படி கட் பண்ணிக்கோ. இந்த துண்டெல்லாம் இப்படி கையரை பிக்கோ, மேலும் கத்தியால் கட் பண்ணிக்குவோமே, அது தேவையில்லை. அப்படி போட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நான் கட் பண்ணி போடுறேன். கரட்டி எடுத்துக்கோட்டு இதை நடுவில் வெட்டியும் போடலும், முழுசாகவும் போடலும். நான் வெட்டி எடுத்துட்டேன். நல்லா களியை எடுத்துக்கோ. மீன் முருதாக்கு க்ளீன் பண்ணி அதை கொஞ்சம் இரும்பு, இது உண்டால இரும்பு ஏதோ பல கொஞ்சம் தட்டி எடுத்துக்குவோம். தட்டினா தான் அதில் இருக்கிற சமைக்கும்போது அது காரம் உப்பு புளியெல்லாம் பிடிக்கும். ஆ, கொஞ்சம் தட்டிக்கும், கடிக்கிறதுக்கு லேசாகிக்கும் தட்டினண்டா. இப்போ நான் வந்து பசலி, எங்களோட தோட்டத்தில் இருக்கிற பசலி நாட்டினோம். அது ஏற்கனவே பிச்சதால் இப்போ குறைஞ்சிட்டு நான் கொஞ்சம் பசலியும் பிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்துட்டோம். இப்போ எப்படி சமைக்க போகிறேன்னு பார்ப்போம். வாங்க, என்ன 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் கடுகு, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம். கருவேப்பிலை, ரம்ப எல்லாம் போட்டுக்குவோம் வதங்கட்டு. இங்கெல்லாம் வந்து பருப்பு வச்சுக்கிறேன். பருப்பு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிறேன். பருப்புக்கும் அதெல்லாம் போட்டுக்குவோம். வெங்காயம், கருவேப்பிலை, ரொம்ப எல்லாம் போட்டுக்குவோம். பருப்பு வளமையாக்குற மாதிரி அதை சமைச்சுக்குவோம். வதங்கி வரட்டும். வதங்கி வந்தப்புறம் நண்டை போட்டுட்டேன். இப்போ அதில் வந்து கிளறி விட்டுட்டு நன்ற அளவுக்கே தண்ணியை சேர்த்துக்குவோம். மிச்சம் ஊத்த தேவையில்லை, நன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அதுக்கு மஞ்சள் தூள், சீரகம், வெந்தயம், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் 4 அரை போட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூளை. அது வந்து மல்லித்தூள், மல்லித்தூளும் ஒரு 3 அரை போட்டிக்கிறேன். போட்டு எல்லாம் கிளறி வச்சுக்குவோம். அப்போ அது தண்ணி சேர்க்கக்குள்ளே தண்ணி வந்து அதில் அளவுக்கு இருக்கணும். புளியை கரைச்சி ஊற்றிக்கிறது. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நல்லா புளியை கரைச்சி சேர்த்துக்குவோம்.
கலர் இட்டு அப்படியே வேக வைப்போம். அது வந்து அன்னாசி பூ ஒன்று லேட்டாக போட்டேன், ஏண்டா வாசம் கொஞ்சம் மீக்கிறதுக்கு. நேரத்தோடைய போட்டால் வாசம் இல்லாமல் திரும்பியாக கொச்சு தொடங்கி போட்டேன். இது வந்து பருப்பு வெந்துட்டிக்கிறது. பருப்புக்கு அந்த பசலியை போட்டேன், பிச்சுட்டு வந்து பசலியை பருப்பு போட்டேன். ஏன்னு சொன்னால் நண்டு வந்து அப்படி சூடு உடம்புக்கு, அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு தான் அந்த பருப்பு கறியும் பசலியை போட்டு சமைக்கிறேன் நான். அப்போ அது ரெண்டும் சரியாயிருது, சூடு இது நண்டு சூடு, அது பருப்பு குளிர்ச்சி ஆகிக்கும் பசலியை போட்டு ஆக்கினதால். நல்லா கொஞ்சம் வேகட்டு, கலர் மாறி வந்திக்கிறது நன்றே. உங்களுக்கு விருப்பம்டா தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். பருப்பு வெந்துட்டு கொஞ்சம் தேங்காய்பால் சேர்த்துக்குவோம், கட்டி தேங்காய்பாலை சேர்த்துக்குவோம். சேர்த்து அப்படியே கறி வத்தணும், கொஞ்சம் வத்தி வேகட்டும். ஆனம் விருப்பம்டா ஆனத்தோடு இறக்கேலும், அது கிரேவி ஆகிக்கணும்டா வத்தி வேகணும்டா வத்தினத்து பிறகு எடுக்கலும். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நாங்கள்.